தமிழர்களாகிய நாம் ஏன் கார்த்திகை தீபம் கொண்டாடுகின்றோம்? தமிழர்களின் சிறப்பான வழிபாடுகளில் ஒன்று கார்த்திகை தீபமாகும். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த கார்த்திகை விளக்கீடு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரம் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுதல் முறையாகும். கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் பரணி தீபமாகும். இது முருகப்பெருமானுக்காக ஏற்றப்படுகின்றது. மறுநாள் திருக்கார்த்திகை தீபம் சிவனுக்காக ஏற்றப்படுகின்றது. கார்த்திகை மாத வளர்புரை கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த கார்த்திகை விளக்கு ஏற்றப்படுகின்றது. இந்த கார்த்திகை தினத்தன்று விரதமிருந்து மாவிளக்கு ஏற்றி வழிபடுதலே இதன் சிறப்பம்சமாகும். விளக்கு பூஜை செய்தபின் உணவு அருந்துதல் வேண்டும். வீட்டிலுள்ள அனைத்து வாசல்களிலும் விளக்கை ஏற்றி அவை வீட்டை சூழ சுடர்விட்டு எரிகின்ற போது மனதிற்கு மகிழ்வை தருகின்றது. இந்தியாவில் திருவண்ணாமலையின் உச்சியில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்படும். பெரும் சுடர் ஏற்றப்படுவதால் இது தொடர்ந்து சில நாட்களுக்கு சுடர்விட்டு பிரகாசமாக எரிகின்றது. அதை சுற்றியுள்ள 60 கிலோமீட்டர் வரையிலான தூரம் வரைக்கும் இந்த அண்ணாமலையார் தீபத்தை பார்க்க முடியும். இதுவே திருவிளக்கின் விஸ்வரூபமாகும். உண்மையில் இதன் ஆன்மீக தத்துவம் யாதெனில், ஆன்மாவிற்கும் ஆண்டவனுக்கும் இடையேயான தொடர்புகளை விளக்குகின்றது. விளக்கில் எரியும் சுடரானது நம்மால் பார்க்கக்கூடிய புறத்தோற்றமாகும். ஆனால் அந்த சுடர் எண்ணெயினை மெல்ல கிரகித்து எரிகின்றது என்பது நாம் உணர வேண்டிய அகத்தோற்றமாகும். நாம் ஏற்றும் தீபங்கள் ஆன்ம ஒளியினை குறிக்கின்றன. எம் வாழ்வில் அகத்தோற்றம் புறத்தோற்றம் இரண்டும் யாதென தெளிவாக அறிந்து செயல்படுத்த வேண்டும் என்பதனைத்தான் தீப வழிபாடுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. திருவிளக்கு ஏற்றுவதில் மறைந்துள்ள பல விடயங்களை நாம் தெரிந்து செயற்பட்டால் வாழ்வின் இருள் நீங்கி ஒளி பெருகும் என்பதே தீப வழிபாட்டின் முக்கியத்துவமாகும். எவ்வாறு இருள் கூடிய மாதங்கள் முழுதும் ஏற்றப்படும் தீபங்களால் வீடு ஒளி பெற்று விளங்குகின்றதோ, அதேபோல் ஒவ்வொரு மனிதனும் தனது அகவொளியை தினமும் ஏற்றுவதன் மூலம் அகவிருள் நீக்கப்பட்டு வாழ்வு ஒளிமயமாகும் என்பதே இந்த தீபங்களின் விளக்கமாகும். தீபம் என்பது சக்தியை குறிக்கின்றது. தனது சக்தியை காணும் ஒவ்வொரு மனிதனும் நற்கதியினை அடைவர் என்பதே நம்பிக்கையாகும். அத்தோடு கார்த்திகை மாதத்தில் பகல் வேளை குறைவு என்பதால் அதிக வெளிச்சம் தேவை என்பதாலும் இந்த கார்த்திகை தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. இன்னும் பல ஆன்மீக விஞ்ஞான விளக்கங்களும் இதற்கு தரப்படுகின்றன. எனினும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் யாதெனில், தீப ஒளிகள் ஆன்ம ஒளியை எடுத்துரைக்கின்றன. அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை தினத்தன்று சிவன் முப்புறம் எரித்து அவர் சிரிப்பொலி உலகெங்கும் ஒளியாகி பரவியதென்று சிவபுராணம் கூறுகின்றது. அதனாலேயே இந்த திருக்கார்த்திகை நாளன்று திருக்கார்த்திகை விளக்கீடு கொண்டாடப்படுகின்றது. எனின் சிவனின் ஜோதியை அண்ணாமலையார் தீபம் குறிக்கின்றது. பரமாத்மா சிவனின் ஜோதியும் வீட்டில் ஏற்றப்படும் தீபங்களும் ஆத்ம ஒளியையும் குறிக்கின்றது. குறைந்தது 3 தீபங்கள் கார்த்திகை மாதம் முழுதும் ஏற்ற வேண்டும் என்பது நம்பிக்கை. நமக்காக ஒன்று, எமக்கு நெருக்கமானவர்களுக்காக ஒன்று, நம்மை பிடிக்காதவர்களுக்காக ஒன்று என்று ஐதீகங்கள் கூறுகின்றது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் மறைபொருள்கள் இருக்கும். அவற்றை தெரிந்து உணர்ந்து செய்வதன் மூலமே அதனுடைய முழு பயனையும் பெற்று ஒளிமயமான வாழ்வினை
அமைக்க முடியும். Namah Shivaya.